மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கருத்துக்களை மாண்புமிகு முதல்வரிடம் எழுத்துப்பூர்வமாக அளித்திருப்பதோடு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கை பொறுத்தவரை பெருநகரங்களிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் கவனம் செலுத்துகிற வகையில் அல்லது அந்த அளவுகோலில் ஊரக பகுதிகளில் கவனம் இல்லை என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் குறிப்பாக ஊரக பகுதிகளில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்களோடு சேர்ந்து வருவாய்த்துறை அலுவலர்களும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் கொண்ட ஒரு குழுவை கிராம பஞ்சாயத்து அளவிலே ஏற்படுத்தி அவர்கள் மூலம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். கொரோனா ஆர்டிபிசிஆர் சோதனையில் நெகட்டிவ் அல்லது கொரோனா பாதிப்பு இல்லை என்று வருகிறவர்கள் கூட சாரி என்று சொல்லக்கூடிய மூச்சு திணறல் குறைபாட்டிற்கு ஆட்படுகின்ற போது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தீவிர மூச்சு திணறலுக்கு ஆளாகக்கூடியவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தனியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறோம். சுகாதாரத்துறை அங்கங்கு இருக்கக்கூடிய தலைமை பொது சுகாதார நிலையங்கள் ஹெட் பிஹெச்சி என்று சொல்லக்கூடிய அந்த சுகாதார நிலையங்களில் இன்ட்ரிம் கொரோனா கேர் சென்டர் என்று சொல்லக்கூடிய இடைக்கால கொரோனா சிகிச்சை நிலையங்களை ஏற்படுத்துவது என்கின்ற ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் பல்வேறு பொது சுகாதார மையங்களில் கொரோனா நோய் சிகிச்சைக்கென வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புரோட்டோக்கால் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே அதற்கு பதில் அதுபோன்ற இடங்களில் தாலுகா தலைமை மருத்துவமனையில் அத்தகைய மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் குறிப்பாக வங்கிகளில் சிறு நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய கடன் தவணை தொடர்பாக அவர்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அவற்றிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லாக்டவுனை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் எடுத்திருக்கக்கூடிய சர்வேக்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தொற்று அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இதை நீட்டிப்பது என்கின்ற அந்த முடிவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த இரண்டாவது அலையை கடந்து மூன்றாவது அலை வரும் என்கின்ற ஒரு சூழலில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசியை போடுவதற்கென ஒரு கால நிர்ணயம் செய்து அதை செயல்படுத்திட வேண்டும் என்றும், தற்போது 18 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படி மேற்கொள்ளப்பட்டு அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் அதற்கென ஒரு கால நிர்ணயத்தை செய்து அனைவரையும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழலை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். அதேபோன்று கோவேக்சின் இரண்டாம் சொட்டு அல்லது செகண்ட் டோசேஜ் அதை பொறுத்தவரை மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலே மட்டுமே போடப்படுகிறது என்கின்ற சூழல் இருக்கிறது. மக்களுடைய நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஊரடங்கை அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் மருத்துவ தேவைகளுக்காக மாவட்டங்களுக்கு உள்ளே நடமாட முடியும் என்றாலும் கூட அப்படி செல்வது என்பது சரியாக இருக்காது என்பதால் வெறும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் போடப்படும் அந்த இரண்டாவது சொட்டு கோவேக்சினை ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொது சுகாதார மையங்களிலும் தாலுகா தலைமை மருத்துவமனைகளிலும் போடுவதற்கான ஏற்பாடை செய்து தர வேண்டும் என்றும் மாண்புமிகு முதல்வரிடத்திலே தெரிவித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக
செங்கல்பட்டு மாவட்டம் திருமேனி மேலேரி பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய HPL என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் என்கின்ற ஒரு தொழிற்சாலையை நிறுவி அதிலே அனைத்து வகையான தடுப்பு மருந்துகளையும் தயாரிக்க முடியும் தயாரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நிறுவப்பட்டு இன்றைக்கு செயல்படாத சூழலில் இருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே கடந்த ஆண்டே மக்களவையிலும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரிடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழரும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் இது தொடர்பான கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம். ஏற்கனவே 13ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் அது தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் உடனடியாக இது குறித்து ஆய்வு செய்து அதற்கென திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களை அந்த தொழிற்சாலையை சென்று பார்வையிட செய்து அதற்கு பிறகு தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் நேற்றைக்கு சுகாதாரத்துறை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். இதற்கிடையே இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆலோசனையின் பேரில் ஒரு கடிதத்தை அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு எழுதியிருந்தேன். அந்த கடிதத்திற்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பாக விரைவில் ஆவண செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு அவர்களிடத்தில் இதற்கென தேவைப்படுகிற 300 கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கு தான் எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். விரைவில் இது தொடர்பான உத்தரவை மத்திய அரசு பிறப்பிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை செய்தியும் அவர் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே விரைவிலே தடுப்பு ஊசியை தயார் செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலை இயங்கும் என்று சொன்னால் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே மிகப்பெரிய ஒரு விடிவு இந்த கொரோனாவை பொறுத்தவரை என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. புரட்சி பரதம் கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை மாநிலமிட்டு மாநிலம் வருவதற்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும். தற்பொழுது போட்டிருக்கின்ற இந்த ஊரடங்கு மிக கடுமையாக்கப்பட வேண்டும். சாதாரணமாக 10 மணி என்று 10 மணி வரை வெளியில் செல்லலாம் என்கின்ற அந்த அறிவிப்பை கூட ரத்து செய்து இந்த ஊரடங்கை கடுமையாக்கப்பட்டால்தான் கண்டிப்பாக இந்த கொடிய நோயை ஒழிக்க முடியும் என்று இன்றைக்கு இந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து இந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அனைத்து மாவட்டங்களிலும் ஆக்சிஜன் படுக்கைகள் ஆக்சிஜன் தயாரிப்புகளை கம்பெனிகளை அந்தந்த மாவட்டங்களிலே உருவாக்கப்பட வேண்டும். ரெம்டிசிவிர் போன்ற மருந்துகள் இன்னும் அதிகமாக அரசு கொள்முதல் படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் புதியதாக செவிலியர்கள் மருத்துவர்கள் அதிகமாக பணி அமர்த்தப்பட வேண்டும். இவர்களுக்கு ஊக்கத்தொகையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தடுப்பூசியை போடுவதற்கு மக்கள் இன்னும் கூட அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு குறும்படம் மூலமாக ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவர்கள் கண்டிப்பாக வீடுகள் தோறும் பரிசோதனை மூலமும் அதிகமாக கண்டிப்பாக அனைவரும் தடுப்பூசியை போடுவதற்கும் கிராமப்புறங்களிலே விஏஓனுடைய உதவியாளர் கிராமப்பகுதிகளில் தலாரி என்று சொல்லுவார்கள் அவர்கள் மூலமாக தண்டோரா போட்டு அதன் மூலமாக கண்டிப்பாக வீடு வீடாக தடுப்பூசியும் நேரடியாக வீட்டிற்கே வந்து தடுப்பூசியும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று புரட்சி பரத்தினுடைய கருத்தாக இங்கே பதிவிட்டிருக்கின்றோம். நன்றி. இன்று தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கடந்த 10ஆம் தேதி முதல் தமிழக அரசு முழு ஊரடங்கை அறிவித்தது. ஆனால் அறிவித்த பிறகு
மூன்று நாட்கள் 600 60 470 னு குறஞ்சது. கடந்த மூணு நாளா பழைய நிலைக்கு மேல போயிட்டே இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலம் கேரளா மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல குறஞ்சிருக்கு. நோய் பரவல் எண்ணிக்கை குறஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா முழு ஊரடங்கு அறிவிச்சாலும் கூட முழுமையா கடுமையா நடைமுறைப்படுத்தலங்கறத நமக்கு கற்பித்த பாடம். அதனால இப்போ முதலமைச்சர் கிட்ட சொன்னோம் இப்போ தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க 24ஆம் தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கை கடுமையாக்க வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி இருக்கிறோம் அதோட இன்னைக்கு கிராமப்புறங்களில் எங்கே பார்த்தாலும் இந்த பெருந்தொற்று மிகப்பெரிய அச்சத்தையும் பீதியையும் உருவாக்கியிருக்கு இன்னைக்கு பரிசோதனை செய்ய மக்கள் முன்வரலை வீட்டிலேயே காய்ச்சல் முடங்கியிருக்கிறாங்க அதோட தடுப்பூசியும் போட்டுக்கிறது முன்வரல தடுப்பூசியும் பற்றாக்குறை ஆகவே தமிழக அரசு கிராமப்புறங்களில் இருக்கிற துணை சுகாதார 5000 மக்கள் தொகைக்கு அங்கெல்லாம் மருத்துவ முகாம் நடத்தி விழிப்புணர்வு உண்டாக்கணும் அங்கே எல்லாருக்கும் பரிசோதனை பண்ணணும் பரிசோதனையை அந்த முடிவு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் கிடைக்கிறதில்ல அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 பரிசோதனை மையங்கள் 3 பரிசோதனை மையங்களை உருவாக்கணும் 24 மணி நேரத்தில் பரிசோதனை முடிவு கிடைக்கணும் அதோட இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கேயே இந்த கொரோனா தடுப்பு மையத்தை உருவாக்கணும் மாவட்ட மருத்துவமனை வட்ட மருத்துவமனை எல்லா இடங்களிலேயும் படுக்கைகள் எண்ணிக்கை அதிகரிக்கணும் புதுசாக தற்காலிக மருத்துவ மையத்தை உருவாக்கணும் அதில் கூடுதலாக இன்னைக்கு தேவை அதிகமாக இருக்குது மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை அதிக அளவில் நியமிக்கிறோன்னு சொல்லியும் கேட்டிருக்கிறோம் இதில் தடுப்பூசி குறிப்பாக ஒரு ஆளுக்கு 2 ஊசின்னா நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது 6 கோடி பேருக்கு தடுப்பூசின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஊசியினுடைய விலை 400 அப்போ 2 ஊசி போட்டு 800 ரூபா செலவெல்லாம் 1000 ரூபா ஆச்சு அப்போ ஒரு 6 கோடி தடுப்பூசிக்கு 6000 கோடி ரூபா செலவாகுது இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னால் செங்கல்பட்டில் இருக்கிற இந்த தடுப்பூசி மையம் தயாரிப்பு மையம் துவங்கியிருக்காங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அது 200 கோடி 300 கோடி மாநில அரசு ஒதுக்குனாவே அவங்க கையகப்படுத்திக்கிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் தடுப்பூசியை துவங்கிடலாம் இது 25 ரூபா 30 ரூபாய்க்குள்ள கிடைக்குன்னு சொல்கிறாங்க 1000 ரூபா செலவு பண்ணுறத 30 ரூபாய்க்குள்ளே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை துவக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதோட உயிரிழந்தவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்கணும் மத்திய பிரதேசம் 1 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காங்க டெல்லி 50000 அறிவிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் 20000 பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு கிராமத்தில் 15 பேர் இறந்துருக்காங்க 12 பேர் இறந்துருக்காங்க ஒரே குடும்பத்தில் 3 பேர் இறந்துருக்கிறாங்க 2 பேர் மருத்துவமனையில் இருக்காங்க இப்படிப்பட்ட சோக நிலை பரிதாப நிலை இருக்குது அதனால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபா வழங்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வச்சுருக்கிறோம் 20000 பேருக்கு 200 கோடி தான் ஆகும் இது கட்டாயம் முதலமைச்சர் அவர்கள் செய்வாருங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இன்னொன்று இன்னைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் உயிரை பணையம் வச்சு பணியாற்றாங்க அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து அவங்களை பாராட்டுகிறோம் உற்சாகப்படுத்துகிறோம் இதில் தமிழக அரசு கொரோனா பரவலுக்கு முழு நடவடிக்கை எடுக்குது தீவிர நடவடிக்கை எடுக்குது அரசியல் கட்சிகளை எல்லாம் ஆதரவு கொடுக்குறோம் ஆனாலும் கூட பொதுமக்களுடைய வரவேற்பும் ஒத்துழைப்பும் அவசியம் இருக்கணும் பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் இதை நிறைவேற்றவே முடியாது கொரோனாவை ஒழிக்க முடியாது பொதுமக்கள் பங்களிப்பு கட்டாயம் வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்